அனைவருக்கும் வணக்கம். கரோனா பெருந்தொற்றினுடைய இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு மிகப்பெரிய அளவிற்கு திணறுகிறது, சிரமப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு பக்கம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு படுக்கு வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு, அதே போல் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்த காரணத்தினால இப்பொழுது மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்கம் நிலவுகிறது என்பதை தெளிவாக காண முடிகிறது. கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பே இது குறித்து நான் எச்சரிக்கை செய்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரத்யேகமான கோவிட் சிகிச்சை மருத்துவ மையம் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்று. நாம் இதுபோன்ற பெருந்தொற்றினுடைய உலகளாவில் நடந்த சம்பவங்களை எல்லாம் மனதிலே வைத்து செயல்படாமல் அதை விளையாட்டாக நினைத்து கொண்டனுடைய விளைவுகள் தான் இன்று இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு பாதிப்பு உண்டாக்கிறது. சரி, ஒரு பக்கம் அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் கவனம் இருந்தாலும் கூட இந்த தடுப்பு நடவடிக்கைகள் போதாது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதாவது தடுப்பு நடவடிக்கைகள் என்று வருகின்ற பொழுது முதல்ல டெஸ்ட் பண்ணணும். இன்வேரியபிளாக டோர் டு டோர், வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் அந்த கொரோனா தொற்று இருக்கிறதா என்பதை கண்டறியணும். முதல்ல அவர் தரக்கூடிய அறிகுறிகள், அதனால் முதல்ல வந்து கொஞ்சம் பாதிப்பு தெரிஞ்சாலும் கூட அதை முழுமையாக ஊர்ஜிதம் செய்வதற்கு வந்து டெஸ்டிங், தென் அதுக்கு பிறகு ட்ரேசிங், ட்ராக்கிங், தென் ட்ரீட்மெண்ட். எனவே இந்த 4 கட்டங்கள், இந்த 4 கட்டங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு கட்டங்கிறது தான் வந்து தடுப்பூசி போடக்கூடியது. ஸோ ஒரு பக்கம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம், ட்ரேஸ் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் வந்து இம்யூனைசேஷன், அதே போல் தடுப்பு நடவடிக்கைகள். முக்கியமாக வந்து தடுப்பு நடவடிக்கைன்னு போகும்போது ஒவ்வொருவர் வந்து முகக்கவசம் அணியணும், 2வது சானிடைசர் யூஸ் பண்ணணும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும், அதே போல் வந்து கூட்டங்களுக்கு போகக்கூடாது. இந்த 4 பிளஸ் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடியது. இந்த 5 விதமான நிகழ்ச்சியும் வந்து எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு சேர சேர்க்கிறது. இதுக்கு வந்து இப்போ வெறும் வந்து டிவியில் மட்டும் சொன்னாலோ அல்லது வந்து வெறும் விளம்பரம் மட்டும் கொடுத்தால் மட்டும் அது எடுபடலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எனவே தான் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை வந்து நான் வந்து கடந்த வாரத்தில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதே போல் பிரசிடென்ட்டு, அதே போல் உள்துறை அமைச்சர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருக்குமே கடிதம் எழுதியிருந்தேன். அது வந்து பத்திரிகைகள் கொடுத்தது அது தமிழ்நாடு அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திருந்த போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாகணும். இந்த விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணுங்கிற போது இப்போ தமிழ்நாட்டில் 17 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஊழியர்கள் மட்டுமே. அதே போல் வந்து மத்திய அரசனுடைய ஊழியர்கள் அவர்கள் 3-4 லட்சம் பேர் இருப்பாங்க, 20-25 லட்சம் பேர் ஆச்சு. ஏறக்குறைய 30-40க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அந்த பல்கலைக்கழகம் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே போல் பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே போல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், இன்ஜினியர் கல்லூரி மாணவர்கள் என்று லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும். ஒரு வாரம் 15 நாள் ஒரு அஜெண்டா வச்சுட்டு 15 நாள் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கம்ப்ளீட்டாக டோர் டு டோர், கிராமங்கள் நகரங்கள் என்று இந்த முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, சானிடைசர் பயன்படுத்துவது, அத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியதுடைய அவசியம் குறித்து வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை வச்சுட்டு இந்த செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சி எந்த விதத்திலும் உதவாது. எனவே லட்சக்கணக்கான பேர் குறைஞ்சது வந்து 6 கோடி பேர் இடத்துல விழிப்புணர்வை உண்டாக்குறது, குறைஞ்சது 1 கோடி பேராவது அந்த களத்துக்கு அனுப்பினால் மட்டும்தான் இது வெற்றிகரமாக்க முடியும். எனவே மாநில அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் எல்லா பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், அதே போல் வந்து தனியார் கல்லூரி மாணவர்கள் பாலிடெக்னிக் வரையிலும் எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக. அதே போல் மாநில அரசினுடைய அனைத்து ஊழியர்களையும் வேறு எந்த இப்போ வந்து பல துறைகளுக்கும் திறக்கவே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துக்கிறீங்க? ஸோ மற்ற எல்லா விதமான வேலைகளையும் நிறுத்திட்டு இப்பொழுது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும், மாஸ்க் போடுறது ஒன்று மட்டுமே
அதேபோல் தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடியது, சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டியது, அதேபோல் சானிடைசர் பண்ணுற 4 விஷயத்துக்கு மட்டுமே அதிகமான கவனம் செலுத்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கினால்தான் இந்த 2வது அலையை தடுக்க அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதேபோல் எதிர்காலத்தில் 3வது அலையும் 4வது அலையும் தடுக்க முடியும். எனவே மாநில அரசு சிறிதும் காலந்தாழ்த்தாமல் இதை வந்து இந்த விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தை உருவாக்க அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து மக்கள் இயக்கமாக உடனடியாக இதை கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.